மெசேஞ்சர் ஆப்ல உங்களுக்கு யாராச்சும் ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிட்டு அந்த மெசேஜ் வந்து அன்சென்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். அது என்ன மெசேஜ் அப்படின்றது தெரியாது, பட் மெசேஜ் வந்து அன்சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப அது என்ன மெசேஜ் அப்படின்றது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இந்த வீடியோல ஒரு ட்ரிக் வந்து சொல்றேன். இந்த ஒரு ட்ரிக் மூலியமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் மெசேஞ்சர் ஆப்ல மெசேஜ் அனுப்பிட்டு அன்சென்ட் பண்ணாலும் அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா மெசேஞ்சர் ஆப்லயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து அன்சென்ட் பண்ண மெசேஜ் வந்து பாக்குறது அப்படிங்கறத டீடைலா பாக்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. மெசேஞ்சர் ஆப்ல உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் அனுப்பிட்டு அதை வந்து அன்சென்ட் பண்ணிட்டு அந்த மெசேஜ் வந்து பார்க்க முடியாது. பட் இந்த ஒரு ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே திருப்பி நெக்ஸ்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா அதுல வந்து மெசஞ்சர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆகி தான் வந்திருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே டைரக்டா நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதுல ஒரு பர்மிஷன்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க அந்த ஆப்புக்கு, அதை நீங்க வந்து எனபிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் பர்மிஷன் அது எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதெல்லாமே கம்ப்ளீட்டா எனபிள் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு பர்மிஷன்லாம் எனபிள் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மெசஞ்சர்ல யாராச்சும் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு அதை வந்து அவங்க அன்சென்ட் வந்து பண்ணிட்டாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது இங்கே வந்து ஷோ ஆகும். அது யாரு அப்படின்ற அவங்களோட ஐடியும் மென்ஷன் ஆயிருக்கும். அவங்க என்ன மெசேஜை வந்து டெலிட் பண்ணாங்க அப்படின்ற அந்த மெசேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஷோ ஆகும், நீங்க வந்து பாத்துக்க முடியும். மெசேஞ்சர் ஆப்ல அன்சென்ட் பண்ண மெசேஜ் எப்படி வந்து பாக்குறது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருக்கேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.